வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் அஸ்லி பி ஜாய். தலைப்புச் செய்திகள். திருப்பத்தூர் ஆலங்காயத்தில் ஒன்றிய தலைவர் தேர்தலில் அதிமுக ஆதரவுடன் திமுக வெற்றி. தோல்வியடைந்த மற்றொரு திமுக பெண் வேட்பாளர் துரைமுருகன் மகனை கண்டித்து மறியல். தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் வெளியாகும். கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஆய் பெரியசாமி அறிவிப்பு. தேர்வெழுதாமல் எந்த மாணவருக்கும் சான்றிதழ் தரக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி தொடர்ந்த வழக்கு முடித்து வைப்பு. தமிழக தகவல் தொழில்நுட்பவியல் துறை சார்பில் புதிதாக இரண்டு இணையதளங்கள் அறிமுகம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மும்பை அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. தப்ப முயன்றபோது மாடியிலிருந்து தவறி விழுந்த இளைஞர் பலியான சோகம். மதுரை, தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் நாளையும் பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட காரணத்தால் துரை வைகோவுக்கு கட்சி பதவி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விளக்கம். நடிகர் விவேக் மரணத்திற்கு கொரோனா தடுப்பூசி காரணமல்ல. மத்திய அரசின் வல்லுநர் குழு அறிக்கையில் தகவல். நாட்டு மக்களின் ஒத்துழைப்பால் தான் 100 கோடி டோஸ் தடுப்பூசி சாதனை சாத்தியமானது. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தை தாமதப்படுத்த தற்போது முயற்சி நடப்பதாக சிறப்பு டிஜிபி மீது தமிழக அரசு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. உரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதன். மதன், நீங்கள் தொடரலாம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவர் மீதான இந்த புகார் குறித்து விசாரிக்க கூடுதல் தலைமைச் செயலாளர் ஜெயஸ்ரீ ரகுநந்தன் தலைமையில் 5 பேர் அடங்கிய விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த குழு ஏற்கனவே சொல்லி விசாரணையை முடித்து ஏப்ரல் மாதமே அறிக்கையை அரசு கழித்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் கூட சிறப்பு டிஜிபிக்கு எதிராக ஒரு குற்ற குறிப்பாணை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தன்னுடைய அந்த விசாரணை குழு விசாரணை நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் என சிறப்பு டிஜிபி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு. அந்த மனுவை பார்க்கும்போது விசாரணை இடம்பெற்றுள்ள கூடுதல் டிஜிபி சீமா அகர்வால், ஐஜி அருண் ஆகியோர் தனக்கு எதிராக ஒருதலை பட்சமாக செயல்படுவார் என்பதால் 2 பேரும் நீக்க வேண்டும் என ஏற்கனவே தான் உள்துறை செயலாளருக்கு மனு அளித்ததாகவும் அந்த மனு பரிசீலிக்க முன்பாகவே விசாரணை தொடங்கிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சாட்சிகள் பலர் புகார் அளித்த பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கீழ் பணியாற்றுவது என்பதால் அவரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அதுவும் தற்போது தன்னுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எடுத்துவிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை தடுப்பு சட்டப்படி இயற்கை நீதியை பின்பற்றி முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த மனுதான் இன்று நீதிபதி சரணம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறப்பு டிஜிபி தரப்பில் விசாரணை கமிட்டி விசாரணையில் சாட்சிகளின் வாக்குமூல அறிக்கை தனக்கு வழங்கப்படவில்லை எனவும் பாரபட்சமான முறையில் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது. வேறொரு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் இந்த வழக்கை என்று ஏற்கனவே சிறப்பு டிஜிபி தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டதாகவும் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் கமிட்டியில் உள்ள அருண் என்ற அதிகாரி தற்போது மாற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு தனக்கு எதிரான வழக்கு விசாரணை வேண்டும் என்றே தாமதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறப்பு டிஜிபி தொடர்ச்சியாக முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் மேற்கொண்டு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் இன்று தமிழக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த ஒரு கோரிக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சரவணன் விசாரணை கமிட்டி விசாரணை ஏற்கனவே ஒரு நிலை தற்போதிலே நீடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு 2 வாரத்திற்குள்ளாக இந்த வழக்கு குறித்து தமிழக அரசு ஒரு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி.
மரக்காணம் ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து சென்னை புதுச்சேரி சாலையில் திமுகவினர் ஒரு தர மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று காலை 10 மணிக்கு நடைபெற இருந்தது. இப்பதவிக்கு போட்டியிட திமுக சார்பில் தயாளன் என்பவர் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் திமுகவை சேர்ந்த நல்லூர்கண்ணன் என்பவர் தனக்கும் போதிய உறுப்பினர்கள் உள்ளதால் தலைவர் பதவிக்கு போட்டியிட உள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வாக்களிப்பதற்காக இருதரப்பினர் ஆதரவாளர்களும் மரக்காணம் ஒன்றிய அலுவலகத்திற்கு வந்தனர். அப்போது கட்சி தலைமை அங்கீகரித்த வேட்பாளர் மட்டுமே தலைவர் பதவிக்கு போட்டியிட வேண்டும் என தயாளனின் ஆதரவாளர்கள் நல்லூர்கண்ணனின் ஆதரவாளர்களிடம் தெரிவித்தனர். எனினும் உடன்பாடு ஏற்படாததால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மோதலாக மாறியது. இடையில் காலை 10:40 வரை வாக்களிக்க 6 உறுப்பினர்கள் மட்டுமே வந்ததால் ஒன்றிய தலைவர் பதவிக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக தேர்தல் அலுவலர் சரவணன் தெரிவித்தார். மரக்காணம் ஒன்றியத்தில் இன்று நடைபெறவிருந்த ஒன்றிய குழு தலைவருக்கான தேர்தல் போதிய குறைவின் வரம்பு கோரம் இல்லாத காரணத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று மதியம் 2:30 நடைபெறவிருந்த துணைத் தலைவருக்கான தேர்தலும் ஒத்திவைக்கப்படுகிறது. மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு வந்த பிறகு இதற்கான மறுதேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதை கண்டித்து சென்னை புதுச்சேரி சாலையில் நல்லூர்கண்ணனின் ஆதரவாளர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அலுவலரிடம்தான் முறையிட வேண்டும் எனவும் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டால் கைது செய்யப்படுவீர் எனவும் எச்சரித்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஓட்டு பதிவு பண்ற இடத்துக்கு எங்களை போகாம நீங்க ஏன் தடுக்கிறீங்க? வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வன்றந்தங்கள் ஊராட்சி துணைத்தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் முத்துலட்சுமி மற்றும் பிரசிலா ஆகியோர் சரிசமமான வாக்குகளை பெற்று இதனால் குலுக்கல் முறையில் தேர்தல் நடைபெற்றது. இதில் முத்துலட்சுமி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பிரசிலா அழுது கொண்டே அலுவலகத்திலிருந்து வெளியேறினார். அப்போது அவர் திடீரென மயங்கி விழுந்தார். இதையடுத்து அவரை மீட்ட உறவினர்கள் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். தேர்தல் அலுவலர்கள் முத்துலட்சுமிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக பிரசிலாவின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ஒன்றிய குழு தலைவருக்கான தேர்தலில் அதிமுக பாமக உறுப்பினர்களின் ஆதரவுடன் திமுகவின் சங்கீதா வெற்றி பெற்றார். ஆலங்காயம் ஒன்றிய தலைவர் பதவிக்கு திமுகவை சேர்ந்த சங்கீதா காயத்ரி ஆகியோர் போட்டியிட்டனர். ஒன்றியத்தில் உள்ள 18 உறுப்பினர்களில் திமுகவில் 6 பேரும் அதிமுகவில் 4 பேரும் பாமகவை சேர்ந்த 2 உறுப்பினர்களும் சங்கீதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனால் அவர் வெற்றி பெற்றதாக தேர்தல் அலுவலர் அறிவித்தார். இதனிடையே திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் எம்பியால் தான் காயத்ரி தோல்வியடைந்ததாக கூறி திமுகவின் ஒரு பிரிவினர் ஆலங்காயம் வாணியம்பாடி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு தீக்குளிக்க முயன்றவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். தகவல் அறிந்து வந்த வருவாய் கூட்டாட்சியர் காயத்ரி சுப்பிரமணியன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். தென்காசி மாவட்டம் புளியரை ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் பதவிக்கான தேர்தலுக்கு வாக்களிக்க சென்ற அதிமுகவினர் திமுகவர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியது. Hadi gidelim.
அப்போது இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். மோதல் காரணமாக தேர்தல் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக தேர்தல் தெரிவித்தார். காஞ்சிபுரம் தாங்கி ஊராட்சியில் ரகசிய வாக்கெடுப்பின் போது நடந்த கலைபுரத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு தேர்தல் அலுவலர் உயிரிழந்தார். துணைத் தலைவர் பதவிக்கு ரகசிய வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருந்த போது அதிமுக பிரமுகர் பிரபாகரன் ஜன்னல் பக்கம் நின்று அதிமுக வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு கத்தியுள்ளார். இதனை தேர்தல் அலுவலரான ஹரிகிருஷ்ணன் தடுக்க முயல வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஹரிகிருஷ்ணன் மயங்கி விழுந்தார். காஞ்சிபுரம் தலைமை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்ற போது வழியிலேயே உயிர் பிரிந்தது. கரூர் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் பதவிக்கான மறைமுக தேர்தலின் போது ஏற்பட்ட மோதல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 50 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்தியின். கார்த்தியின், என்ன நடந்தது, எதனால பிரச்சனை? ஆக்சுவலி அதாவது கரூர் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் மறைமுக தேர்தல் இன்று மதியத்துக்கு மேல் அறிவிக்கப்பட்டதாக அறிவித்து தேர்தல் நடைபெறும் நிலையில் தேர்தல் துவங்கிய 10 நிமிடத்திற்குள் தேர்தல் அதிகாரி அதாவது மந்திராச்சலம் அவர்கள் தேர்தலை ஒத்திவைப்பதாக அறிவித்தார். கரூர் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் 12 பேரில் 8 பேர் திமுகவினர், 4 பேர் 8 பேர் அதிமுகவினர், 4 பேர் திமுகவினர். இதில் ஏற்கனவே துணைத் தலைவராக இருந்த தானே சங்கர் முத்துக்குமார் தற்போது சட்டசபை தேர்தலில் வந்து ராஜினாமா செய்துவிட்டு கிருஷ்ணாயிரம் தொகுதியில் நின்றனால் அந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. தற்போது மீண்டும் இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தலில் மீண்டும் அதிமுகவை சேர்ந்த தானேஸ் என்பவர் போட்டியிட்டார். திமுகவில் வந்து கண்ணையன் என்பவர் மீண்டும் போட்டியிட்டு அவர் கண்ணையன் வெற்றி பெற்றார். இந்நிலையில் திமுகவினர் 4 அதிமுகவினர் 8 பேர் உள்ளனர். இந்நிலையில் துணைத் தலைவர் தேர்தலுக்கான மறைமுக தேர்தல் இன்று மாலை அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது தேர்தல் அதிகாரி திடீரென தேர்தலை ஒத்திவைப்பதாக அறிவித்ததால் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதாவது அந்த இடத்துக்கு சம்பவ இடத்திற்கு வந்த முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் அனைவரும் அந்த தேர்தல் அதிகாரி அறிவித்துவிட்டு வெளியில் சென்ற போது அவர் காரை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எதற்காக தேர்தலை ஒத்திவைக்கிறீர்கள் என்று காரை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். எதற்காக தேர்தலை ஒத்திவைக்கிறார் மேலும் வாக்குவாதம் முத்தியதை அடுத்து போலீசார் உடனடியாக அதிமுகவினர் வலுக்கட்டாயமாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் உள்ளிட்ட அதிமுகவினர் 50 மேற்பட்டவர்களை வலுக்கட்டாய இழுத்து சென்று காவல்துறை வாகனத்தில் ஏற்றினர். அப்போது ஒரு காவலர் அதாவது அதிமுகவினர் செல்லாத நிலையில் அவரை தடியால் அடித்தும் வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது அதிக அளவு கொண்ட அதிமுக உறுப்பினர்கள் துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு மறைமுக தேர்தல் நடத்துவதற்கு விடாமல் திமுகவிற்கு சாதகமாக தேர்தல் அதிகாரி நடைபெறுவதாகவும் கோஷங்கள் எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராசிலி விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கார்த்தி. தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக போதைப்பொருள் வழக்கில் இளம் நடிகையிடம் விசாரணை, விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க தலைவர் இளங்கோவன் வீடு மற்றும் அவரோடு தொடர்புடைய 27 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சேலம் புத்திரகவுண்டம் பாளையத்தைச் சேர்ந்த இளங்கோவன் மத்திய கூட்டுறவு வங்கியின் சேலம் மாவட்ட தலைவராகவும் ஜெயலலிதா பேரவை நிர்வாகியாகவும் இருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவராக கருதப்படும் இவர் 2014 முதல் 2020 வரை வருமானத்திற்கு அதிகமாக 131% சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்திருக்கிறது. நிலையில் இளங்கோவன் மற்றும் அவரது மகன் பிரவீன் மீது வழக்கு பதிந்துள்ள லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர்களோடு தொடர்புடைய இடங்களில் இன்று சோதனை நடத்தி வருகின்றனர். சேலம் புத்திரகவுண்டம்பாளையத்தில் உள்ள இளங்கோவனின் வீட்டிற்கு அதிகாலை 6 லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் வந்தனர். ஆனால் அவர்களால் வீட்டின் கதவை திறக்க முடியவில்லை. சென்சார் கதவு என்பதால் சென்னையிலிருந்து இளங்கோவன் வரவழைக்கப்பட்டார். 5 நேரமாக அதிகாரிகள் அங்கேயே காத்திருந்தனர்.
ஒரு வழியாக இளங்கோவன் வந்த பின்னர் கதவு திறக்கப்பட்டு சோதனை தொடங்கியது. அதே நேரம் புத்திரகவுண்டம்பாளையத்தில் இளங்கோவனின் மாமனார், மைத்துனர், அக்கா வீடுகளிலும் சோதனை நடைபெற்றது. கரூர், திருச்சி, சென்னை ஆகிய மாவட்டங்களையும் சேர்த்து மொத்தம் 27 இடங்களில் சோதனை நடந்து வரும் நிலையில் சேலத்தில் மட்டும் 15 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. திருச்சி மாவட்டம் முசிறியில் 4 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. வெள்ளாளப்பட்டியில் இளங்கோவனுக்கு சொந்தமான எம்ஐடி வேளாண் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியில் சோதனை நடைபெற்று வருகிறது. ஆதித்யா என்பவருக்கு சொந்தமான வீடுகளிலும் சோதனை நடைபெறுகிறது. கரூர் லாலாப்பேட்டையில் உள்ள இளங்கோவனின் சகோதரி இந்திராணி வீட்டில் திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை கேபி பார்க் குடியிருப்பு கட்டிடத்தை தரமற்ற முறையில் கட்டிய புகாரில் சிக்கிய பிஎஸ்டி நிறுவனத்தின் உரிமையாளரின் வீடு மற்றும் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். தென்னரசு என்பவரின் கீழ் இயங்கும் பிஎஸ்டி நிறுவனம் நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1000 கோடி ரூபாய்க்கும் மேலான அரசின் பல்வேறு ஒப்பந்த பணிகளை செய்து வருகிறது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் நெருங்கிய நண்பரும் அரசின் முக்கிய ஒப்பந்ததாரருமான சுப்பிரமணியத்தின் கீழ் அரசு பணிகளுக்கான துணை ஒப்பந்தங்களை எடுத்து அந்த நிறுவனம் செய்து வந்தது. சுப்பிரமணியத்தின் மறைவிற்கு பிறகு அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அதிகாரிகளுடன் நெருங்கிய நட்பை ஏற்படுத்திக் கொண்டு அரசின் பல்வேறு ஒப்பந்தங்களை தென்னரசுவின் பிஎஸ்டி நிறுவனம் முறைகேடாக கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. அரசு மருத்துவமனைகளுக்கான பல்வேறு கட்டிடங்களையும் இந்த நிறுவனம் தான் கட்டி வருகிறது. நிலையில் தான் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அடுத்த கோலம் கிராமத்தில் உள்ள தென்னரசுவின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். நல்லிபாளையத்தில் உள்ள அவரது அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது. 5 சவரன் வரை கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்வது தொடர்பாக அரசாணை அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை 2400 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது என்றார். விரைவில் புதிய கூட்டுறவு மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கப்படும் கடன்களுக்கு வட்டியை குறைப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். கூட்டுறவுத்துறையில் வெளிப்படைத்தன்மையோடு பணி நியமனம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகளில் மாணவர்களை உறுப்பினர்களாக்கி கல்வி தகுதிக்கு ஏற்ப தொழில் தொடங்க ஒரு விழுக்காடு வட்டியில் கடன் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். கூட்டுறவு வங்கிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார். 5 போன் நாய்க்கு கீழே கூட்டுறவு விவசாய கடன் சங்கங்களில் வைத்திருக்கின்ற கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு தள்ளுபடி வழங்க வேண்டும் என்று அறிவித்து, அந்த அறிவிப்பின்படி இன்றைக்கு அடுத்த வாரம் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அரசாணை இன்னும் திங்கட்கிழமைக்கு மேலே ஒரு வார காலத்திற்குள்ளாக அரசாணை வழங்கப்பட்டு அதில் ஏறத்தாழ சுமார் 1100,000 அளவிற்கு மக்கள் பயன்பெற இருக்கிறார்கள். தொடர்வது விரைவுச் செய்திகள். நடிகர் ஷாருக்கானின் மகன் ஆரியன் கானுக்கு போதைப் பொருட்கள் வாங்கி கொடுத்ததாக எழுந்த புகாரை அடுத்து நடிகை அனன்யா பாண்டே மும்பை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் முன் ஆஜரானார். அண்மையில் மும்பையில் இருந்து கோவாவுக்கு சென்ற சொகுசு கப்பலில் பயணித்த ஆரியன் கான் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக கைதாகி சிறையில் உள்ளார். இது தொடர்பாக விசாரித்து வரும் அதிகாரிகள் ஆரியன் கானின் செல்போனையும் ஆராய்ந்தனர். அதில் அடிக்கடி போதைப் பொருட்கள் பயன்பாடு தொடர்பாக அனன்யா பாண்டேவுடன் ஆரியன் கான் சாட் செய்தது தெரிய வந்தது. இதுகுறித்து ஆஜராக அனன்யாவுக்கு வியாழக்கிழமை சம்மன் அனுப்பப்பட்டது. இதையடுத்து மும்பையில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலர் மும்பையில் 60-மாடி கட்டிடத்தில் நிகழ்ந்த தீ விபத்திலிருந்து தப்பிக்க முயன்றவர் கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. மும்பையில் உள்ள லோயர் பரோல் பகுதியில் கரை என்ற சாலையில் 60 அடுக்குகள் கொண்ட குடியிருப்பு அமைந்திருக்கிறது. அதில் 19வது மாடியில் உள்ள ஒரு வீட்டில் மின் கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் தீ மளமளவென பரவியது. வீட்டிலிருந்த 30 வயது நிரம்பிய அருண் திவாரி என்பவர் தீப்பிழம்பின் வெப்பம் தாங்காமல் பால்கனிக்கு வந்து அங்கிருந்து குதித்து தப்ப முயன்றார். மாடியில் உள்ள ஸ்லாபை பிடித்தபடி தொங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் வலி தாங்காமல் அவரது பிடி நழுவியது. இதனால் 19வது மாடியிலிருந்து கீழே விழுந்தார். பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார்.
தமிழகத்தில் அரியர் தேர்வு எழுதாத எந்த மாணவருக்கும் சான்றிதழ் வழங்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் அரியர் தேர்வுக்கு கட்டணம் செலுத்திய கல்லூரி மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அரசு அறிவித்தது. இந்த அரசாணை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அரியர் தேர்வு மாணவர்களுக்கு இரு துணைத் தேர்வுகள் நடத்தப்பட்டதாகவும் அரியர் தேர்வுகளை ரத்து செய்த அரசாணையை அமல்படுத்தவில்லை என்றும் தேர்வு எழுதாமல் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கவில்லை எனவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் இந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த உத்தரவும் பிறப்பிக்க தேவையில்லை என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். இருப்பினும் தேர்வு எழுதாமல் எந்த ஒரு மாணவருக்கும் சான்றிதழ் வழங்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை அது நம்மிடையே மீண்டும் தோற்றுவித்திருக்கிறது. கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் எடுத்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனி ஒரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக News18 முன்னெடுப்பை சஞ்சீவினி விழிப்புணர்வு இயக்கம். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள்.